எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. எல்லோரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக எதிர்பார்த்தாங்க. ஒன்று, இது பாக்ஸிங் டே டெஸ்ட். இன்னொன்று, இந்த டெஸ்ட் சீரீஸோட ரிசல்ட்டை இந்த டெஸ்ட் மேட்ச், இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் தீர்மானிக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக ரெண்டு டீமோட பிளேயர்ஸ்களும் அண்ட் ரெண்டு டீமோட ரசிகர்களும் ரொம்பவே வெயிட் பண்ணாங்க. டிவி முன்னாடியும் அண்ட் மெல்போர்ன் பிச்சிலையும் வெயிட் பண்ணாங்க. எஸ் ஜென்டல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இது கிரிக்கானந்தா ஆஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த கிரிக்கானந்தா ஆஸ் கிரிக்கெட் ஷோவில் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2018-19 பாக்ஸிங் டே டெஸ்ட், 2018 எம்சிஜியில் நடந்த இந்த மேட்சோட டே ஒன்னோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. அண்ட் இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சிஜி விக்கெட், ஆக்சுவலி எம்சிஜி விக்கெட் கண்டிப்பாக இந்த வாட்டி மாறி இருக்கும். வேறு மாதிரியான ஒரு எம்சிஜி விக்கெட் பார்க்கலாம். ஸோ முன்ன மாதிரியான ஒரு ஸ்கோரிங்லாம் இங்கே வந்து பேட்ஸ்மேன்களால் பண்ண முடியாது, பெரிய பெரிய ஸ்கோர்ஸ்லாம் வராது. ஸோ இங்கே கண்டிப்பாக வெற்றியில் தோல்வி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு விக்கெட் தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த ஆஷஸ் மேட்ச் இங்கே நடக்கும்பொழுது பிச் புவர்னு சொல்லி ஐசிசி ரேட்டிங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வேறு மாதிரியான ஒரு விக்கெட் இங்கே எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி இல்லை, வழக்கம் போல் இருக்கிற எம்சிஜி விக்கெட் தான் இங்கே கிடைச்சது. ஆமாம், பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சுதந்திரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பவுலர்ஸ்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அன்இவன் பவுன்ஸ்லாம் இருந்துச்சு. முதல் ஒரு 25 ஓவர்கள் வரைக்கும் பவுன்ஸில் பேஸ் இருந்துச்சு. அண்ட் அடுத்து ஒரு நியூ பால் வந்ததுக்கப்புறம் பேஸ் அதில் அதிகமாக இருந்துச்சு, ஸ்விங் இருந்துச்சு. மற்றபடி மிடில் ஓவர்ஸில் பவுலர்ஸால் எதுவுமே பண்ண முடியல. இது ஒரு பேட்ஸ்மேன்களுக்கான ஒரு விக்கெட். ஸோ தாராளமாக மேட்ச் கண்டிப்பாக தவறான ஷாட்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்கள் ஆடினா ரிசல்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு போகும். இந்த மேட்ச் மேக்ஸிமம் ட்ராவாக கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரம். அண்ட் இந்த விக்கெட்டில் ரெண்டு டீமும் இப்படி விளையாடாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் அண்டு ரெண்டு விக்கெட் தான் கிடைச்சிது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி அந்த ரெண்டு விக்கெட்டுக்காக டீம் பெயினும் அண்ட் டீம் பெயினோட பவுலர்ஸும் ரொம்பவே உழைச்சாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு டீம் பெயின், இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் பவுலர்ஸ்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபீல்ட்ஸை டைட்டாக செட் பண்ணணும், அதை தான் இன்றைக்கி செட் பண்ணி கொடுத்தாரு டீம் பெயின். கல்லி வச்சார், லெக்கல்லையும் வச்சார். ஸோ முழுக்க முழுக்க ரன்ஸ் பெரிய அளவில் போகக்கூடாதுங்கிறத கொஞ்சம் ஃபீல்டு ஸ்பிளிட் பண்ணி த்ரீஸ் அண்டு ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணார். சில நேரங்களில் விராட் கோலிக்கு ஓப்பனிங்கில் வந்த உடனே விராட் கோலிக்கு ஃபுல்லாக ஆஃப் சைடு கவர் பண்ணி ஆஃப் சைடில் போட வச்சு லெக் சைடை வந்து ஓப்பன் பண்ணி விட்டார். ஸோ இந்தளவுக்கு டீம் பெயினோட கேப்டன்ஷிப்பில் இன்னைக்கு நல்ல கேப்டன்ஷிப் பார்க்க முடியுது. ஸோ பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபீல் செட் அவரும் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அடுத்து இந்த பக்கம் பவுலர்ஸ் ரெண்டு விக்கெட் தானே சும்மா சொல்லிடவே கூடாது. இன்னைக்கு ரெண்டு விதமான பிளான் ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் ஏ முடிஞ்ச அளவுக்கு ஸ்விங் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதில் விக்கெட் எடுக்க பார்க்கறது, அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பி ஷார்ட் ஆர் பவுன்ஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஷார்ட் பிச் பால் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹனும விஹாரி அப்படி தான் அவுட் ஆகினாரு. அதே நேரத்தில் மயங்க் அகர்வாலும் அப்படி தான் அவுட் ஆனார். ஸோ முன்னி மூணு விதமான பவுன்ஸ் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. எல்லாரோட பவுலிங்லையும் ஹேஷ்வுட் பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டாக்லாம் போட்டு பார்த்தாங்க. ஒன்று சும்மா போடலான்னு போடுற ஒரு பவுன்ஸ், ஸோ அதில் விக்கெட் விழுந்தாலும் விழலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அக்யூரஸியான தாடையை தாக்குற இல்லை பாடி லைனுக்கு உள்ள வர மாதிரியான பவுன்ஸ், ஒரு ரெண்டு பால்கள், ஓவருக்கு ரெண்டு பால்கள் இப்படி நீங்கள் ஆஸ்திரேலியன் டீமோட பவுலிங்கில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் 215 ரன்கள் சுருட்டி அதில் ரெண்டு விக்கெட் ஆஸ்திரேலியன் டீம் உழைச்சாங்க, அதுக்கான பலனும் கிடைச்சிது. ஸோ பவுலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் த விக்கெட் ஓவர் த விக்கெட் போனாங்க. எப்பவுமே நேத்தன் லைன் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் த விக்கெட் தான் விராட் கோலி அண்ட் புஜாராவுக்கு பவுலிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த வாட்டி விராட் கோலி ரவுண்ட் த விக்கெட் போயிட்டு அவருக்கு ஒரு ஃபார்வர்ட் ஷார்ட் லேக் அண்ட் ஒரு ஸ்லிப் வச்சு போடுறதும், அண்ட் விராட் கோலி மட்டும் இல்லை மயங்க் அகர்வாலுக்கும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரு. அடுத்தது இந்த பக்கம் மிச்சல் ஸ்டாக்கும் ரவுண்ட் த விக்கெட் ஓவர் த விக்கெட் மாறி மாறி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இப்படி உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு 215 ரன்களில் இன்னி டீம் சுருட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வகையில் அவங்களுக்கு வெற்றியாகவும் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 6 எட்ஜஸ் இருந்துச்சு, அதில் விராட் கோலிக்கே 4. ஸோ நாளைக்கு நியூ பாலில் அண்ட் புது செஷன், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஓரளவு உழைச்சாங்க ஆஸ்திரேலியன் டீம். இந்த பக்கம் இன்னியன் டீம் பொறுத்த வரைக்கும் வரும்பொழுது இந்த மாதிரியான விக்கெட்டில் கொஞ்சம் சுதந்திரமாக ஆடலாம். இன்றைக்கி அதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு பியூர் டெஸ்ட் இன்னிங்ஸ் இன்றைக்கி இந்தியன் பேட்ஸ்மேன்கள்ட்ட பார்க்க முடியுது. ஹனும விஹாரி ஒரு 66 பால்கள் ஃபேஸ் பண்ணார், ஆனால் 20 ரன்கள் மட்டும்தான் அடித்தார். ஸோ ரன்னை கன்வெர்ட் பண்ணுற அந்த ரேஷியோ அவர்கிட்ட கம்மியாக இருக்கோ? கிடையவே கிடையாது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டெஸ்ட்டோட ஒரு ஆர்ட். அதுதான் இன்னைக்கு ஹனும விஹாரி செஞ்சார். பால் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் அப்ரோச்சோட ஆனார், நல்லா பிளாக் அண்ட் டிஃபென்ஸ்லாம் பண்ணார். இந்த பக்கம் முரளி விஜய் அண்ட் இந்த பக்கம் கேஎல் ராகுல் ரெண்டு பேரும் பண்ண தப்ப இன்னைக்கு ஹனும விஹாரி பண்ணலை. பாசிட்டிவான அப்ரோச்சோட பால்களை ஃபேஸ் பண்ணாரு. ஸோ ஒரு பக்கம் 100 பக்கம் மயங்க் அகர்வால் அடிக்கும்போது இந்த பக்கம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பந்துகளுக்கு மேலே ரெண்டு பேரும் நின்று கொடுத்ததுனால
பாலை கொஞ்சம் பழசாக்குனதுனால அடுத்து வர புஜாராவுக்கோ இல்லை விராட் கோலிக்கோ ஈஸியாக அமைஞ்சுது. அண்ட் இந்த பக்கம் மயங்க் அகர்வாலோட கேம் அவரோட அந்த 76 பந்துகளே சொல்லி வந்திருக்கோம் அவர் என்ன மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருப்பார்னு சொல்லிட்டு. குறிப்பாக நேத்தன் லைன், ஆக்சுவலி நேத்தன் லைனை ரொம்பவே முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்சில் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது நேத்தன் லைனை வெவ்வேறு டெக்னிக்கில் அவர் இன்றைக்கி அடித்தார். இன்றைக்கி அவ்வளோ ஃபுட் ஒர்க் இருந்தது நேத்தன் லைனுக்கு அகெயின்ஸ்டாக. ஃபார்வர்ட் போய் பிளாக் பண்ணுறது, ஃபார்வர்ட் போய் டிஃபென்ஸ் பண்ணுறது, இல்லை அக்ராஸ் ஃபார்வர்ட் போய் அதுக்கப்புறம் பேக் ஃபுட்டில் போய் டிஃபென்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ அடித்தார். அனாயசமாக இன்றைக்கி மிட் விக்கெட்டில் 6 அடித்தார், அதுக்கப்புறம் மிட் ஆனில் ஒரு 4 ஒன் பவுன்ஸ் 4, அதுக்கப்புறம் பேக் அவுட் பாயிண்ட்டில் ஒரு 4. ஸோ இன்றைக்கி நேத்தன் லைனை அனாயசமாக அடித்தார். நேத்தன் லைனை எங்கெங்கெல்லாம் போடலாம்னு சர்ச் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு வகையில் நேத்தில் எனக்கு அகேன்ஸ்டாக மயங்க் அகர்வால் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு ப்ளே பண்ணி காட்டிட்டு போனார். சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், அதிகமான பால்களும் ஃபேஸ் பண்ணார். ஸோ மயங்க் அகர்வால் நல்ல ஒரு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெஸ்ட் மேட்சில். அடுத்தது சத்தீஸ்வர் புஜாரா 100 பந்துகளுக்கு மேலே ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதே நேரத்தில் விராட் கோலி. ஸோ சத்தீஸ்வர் புஜாரா பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ்டு, அவ்வளோ ஃபோக்கஸ்டு, ஒவ்வொரு பாலையும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஆடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு பால் முட்டிக்கு கீழே வருது, அந்த பாலையும் டிஃபென்ஸ் பண்ணுறாரு. அண்டு தலைக்கு மேலே ஒரு பால் போகுது, அதை நல்லா அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நீ சச்சிஷ்வர் புஜாராவோட கிட்டத்தட்ட ஒரு 100 பால்கள் பிடிச்சதுக்கான எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பந்துகள் தான். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஆடுறாரு. எப்போவுமே இந்த அவுட் சைடு ஆஃபில் அவருக்கு ஒரு பால் போட்டால் பலாருன்னு கரெக்டாக கள்ளிக்கு மேலே அடிக்கிற அந்த ஒரு இன்னிங்ஸும் இன்றைக்கி அவர்கிட்ட பார்க்க முடியுது. சச்சிஷ்வர் புஜாரா ஃபோக்கஸ்டானாரு. அடுத்து விராட் கோலி வந்தோடனே நேத்தலையெல்லாம் அடித்தார், அவர் 2-3 எஜ்ஜோட ஸ்டாக்கு கிட்ட தப்பிச்சார். ஸோ அந்த பக்கம் மயங்க் அகர்வாலோட இன்னிங்ஸ் இன்னி டீமை காப்பாத்திருக்கு. ஸோ இதுதான் இன்னி டேவோட ஒரு அனாலிசிஸ் அண்ட் ஆஸ்ட்ரேலியன் டீமோட பிளான் பியை அண்ட் அதே நேரத்தில் பிளான் ஏவையும் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் குறிப்பாக மயங்க் அகர்வால் உடைச்சாரு சுக்னூரா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் என் டேவோட அனாலிசிஸ். அண்ட் அடுத்தது டே 2 எப்படி இருக்கும், எனக்கு பொறுத்த வரைக்கும் எம்சிஜி பிச் இதே போலவே நாளைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதை விட அதிகமாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி 215 ரன்கள், நாளைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் நான் எஃபிலையும் ட்விட்டர்லையும் என்னோடய ஸ்டேட்டஸாக போட்டு 350 ரன்கள் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் 400 ப்ளஸ் மேலே அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் வெற்றி எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 400 ரன்களுக்கு மேலே அடித்தே ஆகணும். நாளைக்கு கண்டிப்பாக செகண்ட் செஷனுக்கு வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் பேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதே இந்த முடிவு போக போக தெரிஞ்சிடும் அது எந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எப்படி ரெண்டு டீமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மயங்கரவரோட இன்னிங்ஸ் அண்ட் அகேன்ஸ்டாக நேத்தனையோடக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆனார் அண்ட் இன்னிய டே பற்றின ஒரு கமெண்ட்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இந்திய டீம் எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க அண்ட் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாதீங்க, விராட் கோலி கிட்டத்தட்ட 4 எட்ஜ் இன்றைக்கி எடுத்தாரு. ஸோ நாளைக்கு விராட் கோலி எட்ஜ் இல்லாமல் கிளியராக ஆடணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.